ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றினால் ஒரு பலனும் கிடைக்காதா? ஏன் அப்படி சொல்லப்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைப்பதும் பெண்கள்தான். இது காலங்காலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனால் மட்டுமே ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாது என்று சொல்லப்படுவதில்லை. விளக்கில் எரியும் ஜோதிதான் உண்மையான கடவுள் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எந்த ஒரு வீட்டில் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வழிபடுகிறார்களோ அந்த வீட்டில் நிம்மதியும் செல்வ வளமும் நிறைந்து காணப்படும் என்று நம்பப்படுகிறது. அப்படி இருக்க விளக்கை ஆண்கள் ஏற்றுவதில் என்ன தவறு உள்ளது? ஆண்கள் விளக்கேற்றினால் பலன் கிடைக்காதா? கிடைக்குமா? ஏன் ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது என்று கூறுகிறார்கள்? விளக்கு என்பது மகாலட்சுமியின் ஸ்வரூபமோ ரூபமாக கருதப்படுகிறது. அதில் ஏற்றப்படும் தீபம் ஆனது எம்பெருமான் ஈசனை குறிக்கிறது. வீட்டில் இருக்கும் பெண்கள் மகாலட்சுமியாக இருப்பதால் அவர்களுடைய கைகளால் தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி மனம் மகிழ்கிறார். அவர்களுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கவும் செய்கிறார். ஜோதியை ஒளிரவிட்டு ஈசனை துடிப்பதால் நம் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் நீக்கப்படுகிறது. இதனை காலை மாலை தினமும் செய்பவர்களுக்கு கட்டாயம் நடக்கும். இதைதான் நம் முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடித்து வந்த ஒரு விஷயம். ஆனால் இப்பொழுது இதனை பலரும் பின்பற்றுவது கிடையாது. அதனால்தான் குடும்பத்தில் சதா சண்டை சச்சரவு என்று நிம்மதி இழந்து காணப்படுகிறோம். ஐயனின்